Welcome to the 4th standard English book bag exercises. Take the book page number 109. First one, use the suitable verb. அங்க பாத்தீங்கன்னா read, reads அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எங்க read சேர்க்கணும், எங்க read சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ டேஷ் த புக். ஐங்கிறது எக்ஸப்ஷன் வேர்டு, அதனால் நம்ம என்ன சேர்க்குறோம், ரீட் அப்படியே சேர்த்து ஐ ரீட் த புக் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன் பாருங்கள், சுரேஷ் டேஷ் த போயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சுரேஷ் அப்படிங்கிறது சிங்குலர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ ஷி இட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலர். அந்த சிங்குலர் வரும்போது நவுன் வந்து சிங்குலராக வந்ததுன்னா வேர்ப் என்னவாக மாறும்னா எஸ் சேர்த்து ரைட் பண்ணணும். இப்போ சுரேஷ் அப்படிங்கிறது நவுனு, ரீட் அப்படிங்கிறது வேர்ப். அப்போ சுரேஷ்ங்கிறது சிங்குலராக இருக்கும்போது அங்கே வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். ஓகேவா, சுரேஷ் ரீட்ஸ் த போயம். செகண்ட் ஒன் பா, தேர்ட் ஒன் பாருங்கள், மை ஃப்ரெண்ட்ஸ் டேஸ் எ பேசேஜ். மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அங்கே ஃப்ளூரலில் இருக்குது, நவுன் வந்து ஃப்ளூரலில் இருக்கனால வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கக்கூடாது, எஸ் சேர்க்கக்கூடாது. ரீட் அப்படியே ரைட் பண்ணிக்கணும், மை ஃப்ரெண்ட்ஸ் ரீட் எ பேசேஜ். நெக்ஸ்ட் பாருங்கள், த பாய். த பாய்ங்கிறது சிங்குலர். அப்போ ரீட் கூட என்ன சேர்க்கணும், வேர்பு கூட எஸ் சேர்க்கணும், த பாய் ரீட்ஸ் த ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ரோபோட் டேஸ் சம் வேர்ட்ஸ். த ரோபோட் அப்படிங்கிறது சிங்குலர், நவுன் வந்து சிங்குலராக இருக்கனால வேர்பு கூட நம்ம ரீடுங்கிறது கூட நம்ம என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும், த ரோபோட் ரீட்ஸ் சம் வேர்ட்ஸ். இந்த சைட் பாருங்கள், பானு டேஸ் த லெசன். பானு அப்படிங்கிறது சிங்குலர், அப்போ வேர்பு கூட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்த்து பானு ரீட்ஸ் த லெசன். நெக்ஸ்ட் பாருங்கள், வி டேஸ் லவுட்லி. வி அப்படிங்கிறது நாம், நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ நாங்கள் அப்படிங்கிறது ஃப்ளோரல் ஃபார்மில் வந்திருக்கு. அப்போ வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கக்கூடாது, எதுவுமே சேர்க்கக்கூடாது, ரீட் அப்படியே ரைட் பண்ணி வி ரீட் லவ்லி. நெக்ஸ்ட் பாருங்கள், மை ஃபாதர் டேஸ் த நியூஸ். மை ஃபாதர் அப்படிங்கிறது சிங்குலர், அப்போ நம்ம அங்கே என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும், வேர்பு கூட எஸ் சேர்க்கணும், மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ டேஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். யூ அப்படிங்கிறது என்ன வருது, நம்ம நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அங்கே வந்து நீங்கள் என்ன சேர்க்கணும்னா ரீட் சேர்க்கணும். நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் பாருங்கள், சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. இப்போ மிஸ் சொன்னேன் இல்லையா, சிங்குலரில் வந்தால் வேர்பு கூட எஸ்ஸு சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா, சேர்க்கணும். அப்போ ஃப்ளூரலில் வந்துச்சுன்னா எஸ்ஸு சேர்க்கக்கூடாது. அதை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பி ஆப்ஷன் நீங்களே சர்க்கிள் பண்ண போகிறீங்க. மிஸ் ரீட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், பாய் டேஸ் த கேக். த பாய்ங்கிறது சிங்குலர், அப்போ நவுன் வந்து சிங்குலரில் இருக்கிறனால வேர்பு கூட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். அப்போ லைக்ஸ், பாய் லைக்ஸ் த கேக். செகண்ட் ஒன் பாருங்கள், வி டேஸ் ஹோம் அட் 4 PM எவ்ரிடே. இங்கே வந்து வி அப்படிங்கிறது நவுன் என்னவாக இருக்குது, ஃப்ளூரலாக இருக்குது. அப்போ அங்கே என்ன சேர்க்கணும், வேர்பு கூட எஸ் சேர்க்கணும், கம்ஸ். வி கம்ஸ் ஹோம் அட் 4 PM எவ்ரிடே. தேர்ட் ஒன் பாருங்கள், த பேர்ட்ஸ் டேஸ் இன் த ஸ்கை. த பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளூரலில் வந்திருக்கு நவுனு. அப்போ வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கணும், சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாது, எஸ்ஸு எதுவும் சேர்க்கக்கூடாது, ஃப்ளை அப்படி மட்டும்தான் சொல்லணும். த பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. ஓகேவா. இப்போ ஃபோர்த் ஒன், யூ டேஸ் லேட் டு ஸ்கூல். யூ அப்படிங்கிறது நம்ம ஃப்ளோரலில் வந்திருக்கு, அப்போ அங்கே நம்ம என்ன சேர்க்கணும்னா எஸ் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா, சேர்க்கக்கூடாது. அப்போ கம், யூ கம் லேட் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் டேஸ் வெரி ஃபாஸ்ட். அது வேகமாக ஓடுது. அப்போ இட்டுங்கிறது சிங்குலர், அப்போ வேர்பு கூட நம்ம எஸ் சேர்க்கணும், இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு சி பாருங்கள், ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் இன் த ப்ராக்கெட்ஸ். இருக்கா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். நவுனும் வேர்பும் மட்டும்தான் மாறும், மற்றபடி அட் ஸ்கூல் அதை எல்லா 8 o'clock அப்படிங்கிறது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது நவுனும் வேர்பு மட்டும்தான் மாற்றணும்.
noun வந்து change பண்ணிட்டு அந்த bracketல இருக்க word நம்ம write பண்ணிக்கணும். அந்த verb go அப்படிங்கிறது என்னவா changes ஆகுங்கிறத நம்ம noun வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ I go to school at 8 o'clock அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐங்கிற noun வந்து சிங்குலராக இருக்கு. ஐ வந்து நம்ம எக்ஸப்ஷன் வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஹீ ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கனால அந்த ஐயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீ நம்ம ஆட் பண்ணிக்கணும். கோ என்னவா சேஞ்சஸ் ஆகும், ஹீங்கிறது சிங்குலராக இருக்கிறனால வேர்பு கூட நம்ம எஸ் சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே கோ வந்தால் எஸ் சேர்க்கக்கூடாது, இஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அங்கே என்ன ரைட் பண்ணணும்னா ஹீ கோஸ் டு ஸ்கூல் அட் 8 o'clock. செகண்ட் ஒன் பாருங்கள், வி ப்ளே கிரிக்கெட் ஆன் சண்டே, ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அரவிந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நவுனை வந்து நம்ம வியை ரிமூவ் பண்ணிவிட்டு அரவிந்த் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். ப்ளே அரவிந்த் அப்படிங்கிறது சிங்குலர், அப்போ வேர்பு கூட என்ன சேரும், எஸ் சேரும். அப்போ அரவிந்த் ப்ளேஸ் கிரிக்கெட் ஆன் சண்டே. தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ வாட்ச் டிவி இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் மை மதர்னு கொடுத்துருக்காங்க. ஐங்கிறது எக்ஸப்ஷன் வேர்டு, நம்ம வந்து மை மதர் அப்படின்றத அந்த ஐங்கிற நவுனை எடுத்துகிட்டு மை மதருங்கிற நவுனை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ வேர்பு என்னவா சேஞ்சஸ் ஆகும், அது சிங்கு மை மதருங்கிறது சிங்குலராக இருக்கனால வாட்ச் கூட நம்ம இஎஸ் ஹச்சில் ஃபினிஷ் ஆனால் நம்ம ஆல்ரெடி இஎஸ் சேர்ப்போம் இல்லையா ஃப்ளூரலில் வரும்போது. அப்போ வாட்சஸ் மை மதர் வாட்சஸ் டிவி இன் த ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், தே விசிட் தர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஈவினிங் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் கவிதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம இங்கே கொடுக்கும்போது என்ன ரைட் பண்ணணும், கவிதா, தே அப்படிங்கிறது அவர்கள், அதனால் விசிட்டுங்கிறது சிங்குலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா தே அப்படிங்கிறது கவிதான்னு சிங்குலராக சேனாவும் வந்து மாறுறதுனால வேர்பு எப்படி மாறும், விசிட்ஸ் எஸ் சேர்க்கணும், வேர்பு கூட எஸ் சேர்த்து கவிதா விசிட் தர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஈவினிங் ஓகேவா. ஃபிஃப்த்து ஒன், ஐ ஹாவ் டின்னர் அட் 8 PM அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் ஷீ கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஷீ சேர்க்குறோம், சி வந்து சிங்குலர், அப்போ ஹாவ் என்னவா மாறும், ஹேஸாக சேஞ்சஸ் ஆகும். அப்போ ஷீ ஹேஸ் எ டின்னர் அட் 8 PM. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டேர்ன் த நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ எம் ராணி, ஒரு கேர்ள் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது அங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹீ டேஸ் மை ஃபாதர், ஹீங்கிறது சிங்குலராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ஹீ ஷீ இட்லாம் வந்தால் நம்ம ஈஸ் யூஸ் பண்ணணும், வி தே இதெல்லாம் வந்தால் நம்ம ஆர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இதிலேயே பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஹீ அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அங்கே ஹீ கூட என்ன சேர்க்கணும், ஹீ ஈஸ் மை ஃபாதர், ஷீ ஈஸ் மை மதர், ஹீ ஈஸ் மை கிராண்ட்பா, ஷீ ஈஸ் மை கிராண்ட்மா அப்படின்னு ரைட் பண்ணணும். அதுவே அவங்க பிரதர் ரெண்டு பேர் இருக்காங்க, அப்போ தே அவர்கள் அப்படின்னு வருது. அப்போ அங்கே என்ன சேர்க்கணும், தேர் ஆர் மை பிரதர்ஸ். அங்கே ஃப்ளூரலில் வர்றதுனால ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணுறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டோ மூணோ அதிகமாக இருக்கும்போது அங்கே ஆர் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ அங்கே நம்ம ரைட் பண்ணும்போது தேர் ஆர் மை பிரதர்ஸ், ஆர் யூஸ் பண்ணணும். இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வி டேஸ் ஃபேமிலி, இவங்க எல்லாரும் என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும், வி ஆர் ஃபேமிலி ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே பாருங்கள், ஆக்ஷன் வேர்பை எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். கீழே பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க மேலே வந்து அவங்கவுங்க ஃபேமிலியை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க ஒர்க்குக்கு போகிறத அந்த கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, ஐ கோ டு ஸ்கூல், நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன ஸ்கூலுக்கு போகிறேன், ஆக்ஷன் வேர்பு. இப்போ ஆக்ஷன் வேர்பு மட்டும் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், மை கிராண்ட்மா கோஸ் டு டெம்பிள், கிராண்ட்மாங்கிறது சிங்குலர், அப்போ வேர்பு கூட இஎஸ் சேர்த்து எழுதணும், மை கிராண்ட்மா கோஸ் டு டெம்பிள், மை கிராண்ட்பா கோஸ் டு ஷாப், மை மாம் கோஸ் டு ஆஃபீஸ், மை டேட் கோஸ் டு ஆஃபீஸ். ஃபஸ்ட் பர்சன் வந்து சிங்குலராக இருக்குது, அப்பா அப்படிங்கிறது அம்மா தாத்தா பாட்டி அப்படிங்கிறது எல்லாமே சிங்குலர், அதனால் வேர்பு கூட நம்ம கோ அப்படிங்கிறது கூட இஎஸ் சேர்த்து கோஸ்னு ரைட் பண்ணியிருக்கோம். அதுவே அவங்க பிரதர்ஸ் சொல்லும்போது ரெண்டு பேரை சொல்கிறாங்க, தே நவுன் வந்து எப்படி இருக்குது,
ப்ளூரலாக இருக்குது. அப்போ வேர்பு கூட நம்ம எதுவுமே சேர்க்காமல் தே கோ டு ஸ்கூல் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை ரெகுலராக செய்கிறாங்க. வி ஆல் டேஸ் அவர் ஒர்க் ரெகுலர்லி. அப்போ அந்த இடத்துல வேர்பு என்னவா சேஞ்சஸ் ஆகும்? அவங்க அவங்க வேலையை ரெகுலராக செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த வேர்பு டூவாக மாறும். வி ஆல் டூ அவர் ஒர்க் ரெகுலர்லி. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? யூனிட்டில் இந்த யூனிட்டில் நம்ம பார்த்ததோட ஹோல் இது தான் நம்ம ஐ கேன் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெசன், அப்புறம் ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம், ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம், மெமரி போயம் பார்த்தோம், அதுக்கப்புறமா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதனோட புக் பேக்கை தான் நம்ம ஒரே தான் ஈவனாக இங்கே கொடுத்துருக்காங்க 117. இதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட் ஒன், ஏ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டேஸ் இஸ் குட் அட் குக்கிங். ராஜுவா வினோதா மேகலையா? ராஜு. செகண்ட் ஒன், டேஸ் ஹெம் த பார்டர். யார் வந்து பார்டரை ஹெம் பண்ணது? அழியா. நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்டு. இது நம்ம ஹோமோஃபோன்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹேர் ஹேர், ஹேர்னா முயல், ஹெச்ஏஆர்இ ஹேர்னா முயல். செகண்ட் ஒன் பாருங்கள், ரீட் ரீட். அப்போ அங்கே ரீட் ஆர்இஏடி ரீட் படிக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளூ ப்ளூ. ப்ளூனா வண்ணம், பிஎல்யூஇ ப்ளூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி, மேட்ச் த ரைமிங் வேர்டு. ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம், திருப்பி அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மாஸோட ரைமிங் வேர்டு கார்ஸ், பெட்டோட ரைமிங் வேர்டு ஹெட், டைமிங்கோட ரைமிங் வேர்டு க்ரைம். நெக்ஸ்ட்டு இ பாருங்கள், கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃப்ரம் யூஸிங் கம். இந்த கம்ங்கிறத வேர்ப் எப்படி கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. அந்த வேர்பை கரெக்டாக ரைட் பண்ணுங்கள். ஐ டேஸ் பை பஸ். ஐங்கிறது சிங்குலர்னால அது எக்ஸப்ஷன் வேர்டு ஐ, அதனால் கம் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஐ கம் பை பஸ். செகண்ட் ஒன், தே டேஸ் பை பஸ். தேங்கிறது நவுன் வந்து ஃப்ளோரலில் இருக்கனால வேர்பு கூட எதுவுமே சேர்க்கக்கூடாது. தே கம் பை பஸ். ஹீ டேஸ் பை பஸ். ஹீங்கிறது நவுன் வந்து சிங்குலரில் இருக்கனால வேர்பு கூட சேர்க்கணும். ஹீ கம்ஸ் பை பஸ். நெக்ஸ்ட் டி பாருங்கள், ஷீ டேஸ் பை பஸ். ஷீங்கிறது சிங்குலர், நவுன் வந்து சிங்குலராக இருக்கனால வேர்பு கூட எஸ் சேர்க்கணும். ஷீ கம்ஸ் பை பஸ். எஃப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. ஓகேவா? இது வந்து கரெக்டாக சர்க்கிள் பண்ணணும் நம்ம. இப்போ ஃபஸ்ட் ஒன் ஏ பாருங்கள், ஈட்டு டேஸ் வெரி ஃபாஸ்ட். சீட்டா வந்து வேகமாக ஓடும் அப்படிங்கிறாங்க. அது அப்படின்னு சொல்கிறாங்க, சீட்டாவை அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிங்குலரை தான் குறிக்குது, இட்டுங்கிறது சிங்குலரை குறிக்குது. அப்போ நவுன் வந்து சிங்குலராக இருக்கனால வெர்பு கூட நம்ம எஸ் சேர்க்கணும். அப்போ இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், த பேர்ட்ஸ் டேஸ் இன் த ஸ்கை. பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளூரல் ஃபார்மில் வருது இல்லையா. அப்போ நவுன் வந்து ஃப்ளூரல் ஃபார்ம் இருக்கனால வெர்பு கூட எதுவுமே சேராது. த பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? டேக் த புக் பேஜ் நம்பர் 127 ஸ்டூடெண்ட்ஸ். லெட்டர்ஸ் பில்ட் அப்படின்னு இருக்கா, சர்க்கிள் த வவல் லெட்டர். நமக்கு வவல்ஸ்னால் உங்கள் என்னன்னு தெரியுங்களா? வவல்ஸ் அப்படின்னா ஏ இஐஓயூ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இங்கே தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸில் வவல்ஸ் லெட்டர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ CDIFOEH அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வவல் லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். AEIOU அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லெட்டர்ஸ் யூ சவுண்ட் லைக் ஏ கான்சனன்ஸ் அஸ் ஏ யூனிவர்சிட்டி. அந்த யூ அப்படிங்கிறது சவுண்ட்ஸில் வருது இல்லையா, அதை தான் நம்ம கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யூ ஆல்சோ என்னது, வவல்ஸ் வேர்ட் தான். ஓகேவா? AEIOU இது அஞ்சுமே வவல்ஸ் லெட்டர்ஸ் தான். ஓகேவா? அப்போ இங்கே அண்டர்லைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னது, AIOE, ஃபோர் லெட்டர்ஸ் இருக்குது, சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த அஞ்சு லெட்டர்ஸ் இல்லாமல், அந்த ஃபைவ் லெட்டர்ஸ் இல்லாமல் மீறி இருக்க ரிமைனிங் 21 லெட்டர்ஸும் என்னது, கான்சனன்ஸ். பாருங்கள், AEIOU இந்த அஞ்சு லெட்டர்ஸும் வவல்ஸ் லெட்டர்ஸாக, மொத்தம் ABCD 26 லெட்டர்ஸில் இந்த அஞ்சு லெட்டர்ஸ் வந்து வவல்ஸ் லெட்டர்ஸ், மீதி இருக்க ரிமைனிங் 21 லெட்டர்ஸும் கான்சனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போ அந்த அஞ்சு லெட்டர்ஸ்க்கு மீதி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இந்த செகண்ட் இதில் சர்க்கிள் த கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அது சர்க்கிள் பண்ணலாமா PRLOJSAKIYDQ கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த வவல்ஸ் லெட்டர்ஸை விட்டுட்டு கான்சனன்ஸ் லெட்டர்ஸை சர்க்கிள் பண்ணுங்கள் PRLJSKYDQ இது எல்லாத்தையும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கணும் இது எல்லாமே கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏ சிம்பிள் ஈஸியாக மார்க்டு பை த சிம்பிள் அப்படின்னு கொடுத்து ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க வி டிவைடட் த வேர்ட்ஸ் த ப்ரொனவுன்ஸ் தேம் ஈஸியர் ஹேர் ஆர் சம் டிப்ஸ் டு டிவைடு ஒரு வேர்ட்ஸை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படி ஈஸியாக நம்ம ஒரு வேர்டை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த லெட்டர்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் எப்படி நம்ம டிவைட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா அதை டிவைட் பண்ணுறதுக்கு தான் இங்கே அவங்க நமக்கு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன் வவல் வி கேன் நாட் டிவைட் ஒரு வேர்டில் ஒரே ஒரு வவல் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது வி கேன் நாட் டிவைட் அதை டிவைட் பண்ண முடியாது இப்போ கேட்டில் ஏ வந்து வவல் இல்லையா அப்போ சியும் டியும் வந்து கான்சனன்ஸ் ஒரே ஒரு வவல் இருக்கனால அதை நம்ம கேட் அப்படிங்கிறத பிரிக்க முடியுமா முடியாது அப்போ அதுதான் சொல்கிறாங்க ஒரே ஒரு வவல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேர்டை நம்ம டிவைட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் டாக் ஃபாக்ஸ் மட் பேண்ட் இது எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது அப்படியே அந்த லெட்டர்ஸாக அந்த வேர்டை அப்படியே தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் டாக் ஃபாக்ஸ் மட் பேன் அப்படியே தான் ப்ரொனவுட் பண்ணணும் செகண்ட் ஒன் பாருங்கள் இஃப் த மிடில் கான்சனன்ஸ் ஆர் டபுள் வி டிவைடட் இன் பிட்வீன் த டபுள் அப்போ கீழ் கான்சனன்ஸு கம்மி அந்த ஃபைவ் லெட்டர்ஸ் இல்லாமல் மீதி இருக்க 21 லெட்டர்ஸும் டபுள் டபுளாக வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும் டிவைட் பண்ண முடியும் இன் திஸ் வேர்ட் ரேபிட் த கான்சனன்ஸ் பி இன் த மிடில் இஸ் டபுள் ஸோ வி டிவைடட் த டபுள் பி ஆஸ் ரேபிட் ரேபிட் ஆர்ஏபி ரேப் அப்படிங்கிறத பிரித்து அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கான்சனன்ஸ் இருக்குது பி அப்படிங்கிறது கான்சனன்ஸ் இல்லையா கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்கும் நடுவில் ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் ரேபிட் ரேபிட் ஈஸியாக ப்ரொனவுன் பண்ண முடியுது இல்லையா பப்பட் பியூபி பிஇடி பெட் பப்பட் பட்டன் பியூடி பட் டிஓஎன் டன் பட்டன் ரப்பர் ஆர்யூபி ரப் பிஇஆர்பர் ரப்பர் கிச்சன் கேஐடி கிட் TEN10 kitchen kitten KIT kit TEN10 kitten ஓகேவா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிபி பிபி டிடி பிபி டிடி அப்படின்னு இருந்ததுனால கான்சனன்ஸ் டபுளாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக டிவைட் பண்ணிட்டோம் இல்லையா தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஃப் தெர் இஸ் கான்சனன்ஸ் பிட்வீன் த டூ வவல்ஸ் தென் டிவைடட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வவல் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு ஒரே ஒரு வேர்டில் ரெண்டு வவல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மிடில் வர கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் கிட்ட ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்க டைகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வேர்டு டைகர் த கான்சனன்ஸ் அந்த இதில் கொடுத்துருக்க கான்சனன்ஸ் வேர்டு இது ஜி டி ஐ ஜிஇஆர் டைகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐங்கிறது ஈங்கிறது வவல் வேர்டு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மிடில் கான்சனன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தான் கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும் ஜி இஸ் த பிட்வீன் வவல்ஸ் ஐ அண்ட் இ ஸோ வி டிவைடட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வவல்ஸ் ஆஸ் டைகர் அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வவல்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் அப்போ டைகர் டிஐ டை ஜிஇஆர் கர் டை கர் ஈஸியாக இருக்கா ப்ரொனன்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பாருங்கள் ஃபீவர் ஃபீவர்லேயும் ரெண்டு வவல்ஸ் இருக்குது இஇ அப்படின்னு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது கான்சனன்ஸ் லெட்டர் அது வந்து வி அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும் ஃபீவர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரேடர் ஆர்ஏர் அங்கேயும் ஏ அப்படிங்கிற வவல்ஸ் இருக்குது கான்சனன்ஸ் லெட்டர் டி இருக்குது அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும் ரேடர் ஆர்ஏ டிக்கு டி தான் இதில் கான்சனன்ஸ் லெட்டர் அதுக்கிட்டே டிவைட் பண்ணுறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடர் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் நெக்ஸ்ட் பேஜ்
Next book page number 128 la, if a word end with le, le la finish aganum, the consonants la vande le la finish aayirunda, persisted by the consonants we divided before that consonant sound. எல்இ ல முடிஞ்சிருந்து முன்னாடி வந்து கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் இருந்தால் அதையும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டர்டில், ஹேண்டில், சர்க்கிள், டேபிள், எல்இல எல்லாமே ஃபினிஷ் ஆகுது. அந்த எல்இக்கு முன்னாடி டி, டி, சி, பி அப்படிங்கிற கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் இருக்கனால அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரெண்டாக டிவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க, டர்டில், ஹேண்டில், HAN, handle, circle, table, பிரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான். கீழே பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஃபோர் இதையும் வச்சு நீங்கள் இங்கே டிவைட் பண்ணணும். எது எது எதோட ஆட் ஆகும்னு நீங்கள் பார்க்கணும். ரைட் த வேர்ட்ஸ் அண்டர் த கரெக்ட் குரூப்ஸ் அண்ட் டிவைடட் ஈட். மே அங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மஃபின், பர்பிள், ரெவன், கவு, டின்னர், மார்பிள், மேன், டென்னிஸ், டாக், சாம்பிள், ரீசன்ட், ஹோட்டல், டேபிள், ஹேமர், பாய் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து இதோட எது சூட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு வவல் சவுண்ட் இருந்தால் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத, டாக், மேன், பாய், கவ் இதெல்லாம் ஒரே ஒரு வவல் சவுண்ட் இருக்கனால பிரிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் ரைட் பண்ணிக்கணும். செகண்ட் என்ன பார்த்தோம், ரெண்டு கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் ஈவனாக வந்தால் ஈஸியாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். எஃப்எஃப், என்என், எம்எம் இப்படிலாம் வந்து ஈஸியாக பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை தான் செகண்ட் இதில் எழுதணும். மஃபின், டின்னர், டென்னிஸ், ஹேமர், ஹேமர் ஹெச்ஏஎம் ஹேம் எம்இஆர் மேர் ஹேமர் இது ரைட் பண்ணியாச்சு இல்லையா. தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு வவல்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் கிட்ட டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே தான் ஹோட்டலும் ரேவனும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள், எல்இயில் வந்தால் எல்இக்கு முன்னாடி இருக்கிற கான்சனன்ஸ் லெட்டர் கிட்ட டிவைட் பண்ணணும். டர்டில், மார்பிள், டேபிள், பர்பிள், சாம்பிள் எல்லாமே எல்இயில் முடியுது. அதுக்கு முன்னாடி இருக்க கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் கிட்ட நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். வி வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.